ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கே தெரியும், பொன்ராமோட இயக்கத்தில் சீமராஜா படத்தை முடிச்சிட்டாரு நம்ம சிவகார்த்திகேயன். அடுத்து எந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு டேரக்டரில் இங்கி பிங்கி வாங்கி போட்டுட்ருக்காராம். அதில் இன்று நேற்று நாளை படத்தோட இயக்குனர் ரவிக்குமார் படத்துலேயும் ராஜேஷ் இயக்கிற படத்துலேயும் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ரெண்டில் எதை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுற டைமில், ரவிக்குமாரோட படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, அதே ராஜேஷோட படம் வந்து காமெடி படம், ரெண்டில் எதை ஓகே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆக்ஷன் மூவி கருத்துள்ள படம் அது இதுன்னு சொல்லி கலைச்சிட்டார் போல இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துமே காமெடி படத்தை தாங்க தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ராஜேஷோட படம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ரவிக்குமாரோட படம் அடுத்தது பண்ண போறாங்களா? பூஜை முடிஞ்சிருச்சுங்க, படத்துக்கு இன்னும் தலைப்பு முடிவே ஆகலை. அடுத்து ஞானவேல் ராஜாவோட தயாரிப்பில் தான் மறுபடியும் இவர் நடிக்கிறாரு. காமெடியானா யார் நடிக்கிறாங்க தெரியுமா? நம்ம சதீஷ் தாங்க மறுபடியும் கை கோத்திருக்காரு. வேலைக்காரன் படத்துக்கு அப்புறமேட்டு மறுபடியும் நயன்தாரா தான் கமிட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோடியாக நடித்தா கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். ஆனால் எந்த மாதிரியான படம் அப்படின்னு பொறுத்து தான் நம்ம நயன்தாரா ஓகே சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி சேர போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு லைக் பண்ண தோணுச்சுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.